நம்ம இப்போ மெக்கானிக்கல் லீனியர் சிஸ்டம் பார்க்கலாம். அதாவது அது டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கனாக்கா லீனியராக மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? யாரெல்லாம் மெக்கானிக்கல் சிஸ்டம் லீனியர் சிஸ்டம் யார் அப்படின்னாக்கா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த நெல்லடிக்கிற மிஷின் தான். அது எப்படி மூவ் ஆகும்? நமக்கு லீனியராக மூவ் ஆகிட்டே இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு மெக்கானிக்கல் லீனியர் சிஸ்டமையும் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னா, மாடல் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க மூணு விஷயமாக மூணு திங்ஸாக மாடல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சர்க்கியூட்டாக இருந்தாலும் நம்ம எப்படி மாடல் பண்ணணும்? நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் இதை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு மோட்டராக இருந்தாலும் இந்த மூணு பேராமீட்டர் வச்சு நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியலாம். எக்ஸஸாக பார்த்தீங்கன்னாக்க வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸோ இருக்கும். இதுதான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை ஒரு கரண்ட் சோர்ஸோ, ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், கெப்பாசிட்டர் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சிமிலராக எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க, அதாவது லீனியர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கனாக்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ், ஓகேங்களா, எம், இதோடய யூனிட் பார்த்திங்கனாக்க கேஜியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க டேஷ்பாட் பின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகேங்களா? டேஷ்பாட் பி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரிங்கு. டேஷ்பாட்டோட யூனிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர், நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர். ஸ்ப்ரிங்கு கேனு நம்ம சொல்லுவோம். ஸ்ப்ரிங்கோட யூனிட் தெரியும் நமக்கு, மீட்டர்ஸ், இன் மீட்டர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமே நம்ம என்ன பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஷ்பாட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த மாஸை மொத்தம் மூவ் பண்ணுறது யாராக இருக்க முடியும்? ஒரு ஃபோர்ஸாக இருக்க முடியும். சரிங்களா? நம்ம எலக்ட்ரிக்கல் எப்படி வோல்டேஜோ அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸ். இந்த நாலு குவான்டிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணால் நம்ம எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமே நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு மாஸ் இருக்குது, ஓகேங்களா, அதை நான் இந்த கிரவுண்ட் மேலே வச்சுருக்கேன். ஓகேவா? மாஸ் எப்பவுமே இட் வில் பி லையிங் ஆன் கிரவுண்ட். இந்த மாதிரி போட்டோம்னா அது கிரவுண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ்க்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். இது இந்த மாஸ் இப்போ என்ன ஆகும்? இந்த டைரெக்ஷனில் நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்? மாஸ் எனக்கு இது நோக்கி இப்படி நகர ஆரம்பிக்குமா இல்லையா? நகரும் போது அது டிஸ்பிளேஸ் ஆகலாம். ரெண்டாவது, அது ஆக்சல் வெலாசிட்டியில் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகலாம், இல்லது அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சலரேட் ஆகலாம். வி ஈக்குவல் என்ன பாங்க நமக்கு டிஎக்ஸ் பை டிடி. ஆக்சலரேஷன் சொல்ல என்ன வரும் நமக்கு? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ இந்த மாஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகலாம்? நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகலாம், இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகலாம், இல்லைனாக்கா வேகமாக ஆக்சலரேட் ஆகலாம். ஸோ இந்த மூணு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அது நகருது. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாஸ் நம்ம தட்டி விட்டு, இப்போ இந்த இது பேனாக இருக்குது, நான் போட்டேன், இது பாருங்கள் இப்படி தள்ளி விட்டுறேன், ஒரு ஸ்டாப்பில் நிற்கல, சாரி, பட் பாருங்கள் நின்றுடுச்சு இல்லை? ஏன் அது நிற்குது? இந்த பேனா ஏன் உருண்டு போய் நின்றுடுச்சு? காரணம் என்ன அப்படின்னாக்க, முதல் ரீசன் என்னன்னாக்க இந்த மாஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோடனே என்ன ஆகுது, நமக்கு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. மூவதுங்களா இல்லையா? இதை யாரெல்லாம் ஆப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கண்டிப்பாக இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குமா இல்லைங்களா? அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும் நமக்கு? அதை ஆப்போஸ் பண்ணும். ஃப்ரிக்ஷன் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு ஆப்போஸ் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம டேஷ்பாட் பின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாஸோட ஃப்ளோ என்ன பண்ணுது, நமக்கு அது ஆப்போஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுது. ரெண்டாவது, இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் ஏர், ஆப்போசிட்டில் ஏர் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம அது எதுவுமே கன்சிடர் பண்ண போகிறதுல நம்ம ஒன்லி ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். மூணாவது, அந்த ஸ்ப்ரிங் வந்து எதுக்காக அப்படின்னாக்க, எல்லா மெக்கானிக்கல் சிஸ்டமும் ஸ்ப்ரிங்கு கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைக் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நம்ம ஒரு குழியில் விட்டு எடுத்தோம்னாக்க அந்த சஸ்பென்ஷன்ஸ் இருக்குங்களா? ஸோ ஸ்ப்ரிங்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கு வந்து என்ன பண்ணுனாக்க, இந்த மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போஸ் தான் பண்ணும். ஓகேங்களா? இல்லை அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அந்த ரொம்ப மூவ் ஆகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போது
இந்த மாஸ் மேலே என்னென்ன இது இதுக்குரிய நமக்கு தெரியல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எந்த ஒரு எனர்ஜியும் கொடுத்த இன்புட் கண்டிப்பாக இட் ஈக்குவல்ஸ் டு தி அவுட் புட். மொத்தம் டோட்டல் எனர்ஜி ஜீரோ தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், சம் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எல்லாமே. ஓகேங்களா, நியூட்டன் செகண்ட் லா இல்லைன்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நம்ம அதை எப்படி சொல்லலாம், நம்ம இதுனா நம்ம மாஸ்க்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் எஃப் அப்ளைடு. இந்த ஃபோர்ஸை யாரெல்லாம் ஆப்போஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாஸ்க்கு ஒரு 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 வெயிட் இருக்கும்ல, அந்த மாஸே வந்து என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸ் ஆப்போஸ் பண்ணுமா இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் மாஸ் ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், இது மூணு என்ன பண்ணும், நமக்கு அதை ஆப்போஸ் பண்ணும். இது புரிஞ்சுதா புரியலிங்களாங்க? ஸோ இதுதான் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க நமக்கு, ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், நம்ம கேசிஎல் கேவிலும் இது தான் சொல்லுது. கேசிஎல் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு நோட் பாயிண்டில் எவ்வளோ கரண்ட் வந்திருக்கோ அவ்வளோ கரண்ட் கண்டிப்பாக வெளியே போயிருக்கும், அந்த நோட் டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கேவிஎல், ஒரு லூப்பில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தோமோ அந்த வோல்டேஜில் என்ன ஆகும், நமக்கு டிசிபேட் ஆகிருக்கும். டோட்டலாக அந்த வோல்டேஜில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குனாக்கா ஜீரோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது சம் ஆஃப் அப்ளைடு ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிங், அவ்வளோதான் சரிங்களா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு ஐடியா ஒரு இன்ட்யூஷன் கொடுக்கறதுக்காக, ஒரு என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஸோ எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எப்படி நம்ம மாடல் பண்ணலாம், நம்ம மாஸ் டேஷ்பாட் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், அது நம்ம ஃபோர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது வெறும் மாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு ஃப்ரிக்ஷன் கிடையாது ஸ்ப்ரிங்கும் கிடையாது, அப்போ அந்த மாஸ் எப்படி பிஹேவ் பண்ணோம் அந்த அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் டேஷ்பாட் எடுத்துக்க போகிறோம், அதுக்கும் வெறும் டேஷ்பாட் மட்டும் வச்சு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது எப்படி பிஹேவ் பண்ணோம், வெறும் ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் எப்படி பிஹேவ் பண்ணோம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் லீனியர் சிஸ்டம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட் வேறு வழியில் வி ஹேவ் டு டேக் தட் ரிஸ்க், போய் நான் ஆகணும், லெட்ஸ் டூ தட். ஃபஸ்ட் எலமெண்ட் நம்ம மாஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா, யார் எடுத்துக்க போகிறோம் நம்ம மாஸ் ஓகேங்களா. இது எம்னு இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா எம்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போது என்கிட்ட ஒரு மாஸ் இருக்குது ஓகேங்களா, அதை நான் ஒரு கிரவுண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா, ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோடைய ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான் இருக்கும், சம் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிங் ஃபோர்ஸ். இப்போ நான் இங்கே வந்து டேஷ்பாட்டை பற்றியோ எதுவுமே நான் கன்சிடர் பண்ணவே இல்லை ஓகேங்களா, ஸ்ப்ரிங்கை நம்ம கன்சிடர் பண்ணல, ஒன்லி மாஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃபோர்ஸ் இந்த டேரெக்ஷன் நமக்கு என்ன ஆகும், நமக்கு டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்குமா இல்லை கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போக ஆரம்பிக்குமா இல்லை ஆக்சிலரேட் ஆக பார்க்குமா, யோசிச்சு பாருங்கள். சடனாக ஒரு பிடிச்சதெல்லாம் என்ன ஆகும், நமக்கு அது கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு மூவ் ஆகும், அந்த மூவ் ஆகுது எப்படி மூவ் ஆகும், கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்குமா இல்லை வேகமும் மூவ் ஆகுமா, கண்டிப்பாக வேகமாக தான் மூவ் ஆகும். ஸோ இதில் மூவ்மெண்ட் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னாக்க ஆக்சிலரேஷனுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், எஃப் இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா இல்லையா, ப்ரொபோர்ஷனல் டு இந்த எப்படி சொல்லலாம் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த மாஸ் தான் இந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக ஆப்போஸ் பண்ண போகுது, அப்போது எஃப் மாஸ் மாஸுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா இல்லையா. இந்த மாஸ் எப்போ இதுக்கு ஈக்குவல் ஆகுனாக்க சர்டன் டிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், நமக்கு இது ட்ராவல் ஆகணுமா இல்லையா, ட்ராவல் ஆனக்கப்புறமா அந்த மாஸ் அதை தள்ளி அதை ஆப்போஸ் பண்ணி ஆப்போஸ் பண்ணி எடுத்துனா நமக்கு ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ இந்த மாஸ் என்ன ஆக போகுது நமக்கு, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலரேஷன், எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும், ஆக்சிலரேஷன் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ எஃப்எம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், இதனை ஈக்குவல் டு பண்ணணும்னாக்க சம் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணும், அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த மாஸ், இந்த மாஸோடைய மாஸ் எம் இன்ட்டு
d square x by dt square. So inime nama mass enga paatha nama enna panna porom namba eppadi nama adha eludha porom m into d square x by dt square oru mass odiya opposing force evlo irukku appadinaaka m into d square x by dt square purinjirengala okay ipo second element yara nama eduthuk porom appadinaaka second element nama dash part eduthukalam yara na dash part okay va dash part இது நிறைய பேருக்கு டேஷ் பாட் சொல்லுவாங்க இல்லை ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த தட் டசன்ட் மேட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ டேஷ் பாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சமௌண்ட் இப்படி இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே க்ரௌண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இது என்ன மீன் பண்ணுதுன்னா டேஷ் பாட் இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்க இது ஒரு பிஸ்டன் இது ஒரு ட்ரம் ஒரு சிலிண்டர் இந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா விஸ்காஸ் ஃப்ளூயிட் அதாவது ஆயில் வச்சுருப்பாங்க அப்போ என்னங்க அது நமக்கு இது இந்த நம்ம என்ன தான் இங்கே ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாலையும் நம்ம இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்போ என்ன ஆகும் நமக்கு இந்த பிஸ்டன் நமக்கு பிடிச்சி பிடி தள்ளுமா இல்லை ஆனால் உள்ளே யாருக்கானாக்க ஃப்ளூயிட் இருக்குது விஸ்காஸ் ஃப்ளூயிட் அதாவது நம்ம என்ன அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ என்ன ஆகுது எனக்கு அது வேகமாக மூவ் ஆகாது ஸ்லோவாக என்ன ஆகும் நமக்கு மூவ் ஆகும் டேம்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம எம்என்டைல படிப்பீங்க மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்க டேம்பிக்காக படிப்பீங்க அப்போ உங்களுக்கு புரியும் அது என்னன்ட்டு சரிங்களா இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பிஸ்டன் என்ன ஆகும் எனக்கு வேகமாக மூவ் ஆக முடியுமா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகும் ஆக்சிலரேட் ஆகுமா இல்லை மெதுவாக மூவ் ஆகுமா ஆயில் இருக்கிறதுலாம் என்ன பண்ணும் நமக்கு வேகமாக மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஒரு கான்சன்ஸ் பிள்ளைங்க நமக்கு மூவ் ஆகும் ஸோ திஸ் இஸ் இதோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும்னாக்க வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டி டி ஆமாங்களா இல்லையா ஸோ இப்போ என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டேஷ் பாட்டோட ஃபோர்ஸ் எஃப் பி அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி பி ஸோ எஃப்பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு பண்ணுனாக்கா எஃப்பி ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் அந்த கான்ஸ்டன்ட் பி இன்டு டிஎக்ஸ் பை டிடி ஸோ ஒரு டேஷ் பாட் வந்து எவ்வளோ ஆப்போசிங் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க பி இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி இது புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது டேஷ் பாட்டில் மட்டும் என்ன கண்டிஷன் அப்படின்னாக்க அது பார்த்துடலாம் இப்போது இந்த டேஷ் பாட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த எண்ட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் இந்த எண்ட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்க இது ஃபிக்ஸுடு இது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ் பண்ணல இங்கேயும் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இங்கேயும் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை இது ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்போ என்ன நடக்கும் இதோடைய ஃபார்முலா என்ன மாறும்னாக்க அப்போது இது இந்த பிஸ்டன் இந்த டைரெக்ஷனில் ஒரு எக்ஸ் ஒன் ஒரு வி ஒன் டிஸ்டன்ஸ் இருந்தாங்க நமக்கு வெலாசிட்டி மூவ் ஆகுமா இல்லையா அதே மாதிரி இதுனாங்க நமக்கு இதுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை ஏதோ ஒரு டைரெக்ஷனில் கண்டிப்பாக என்னாகும் நமக்கு இது வி டூ டிஸ்டன்ஸ்னால் நமக்கு இது இந்த ஃபோர்ஸ் நமக்கு வந்து ட்ராவல் பண்ண வைக்குமா இல்லைங்களா மூவ் பண்ண வைக்கும் இல்லையா ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் நம்ம எஃபி ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ டி பை டிடி நீங்கள் எடுத்துக்கிற ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க வி ஒன் மைனஸ் வி டூ இந்த ஃபோர்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க வி டூ மைனஸ் வி ஒன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் என்ன ஒரு நமக்கு இது ஸோ நான் இது ஃபஸ்ட் ஒன் ரெப்ரசன்ட் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன ஒரு எனக்கு வி ஒன் மைனஸ் வி டூ ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நிறைய இடத்துல நமக்கு இப்படி தான் வரும் ஒரு ரெண்டு 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 பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் அப்போ பி இன்ட்டு டி பை டிடி இன்ட்டு வி ஒன் மைனஸ் வி டூ நம்ம செகண்ட் ஃபோர்ஸ் எடுத்து இது எஃப் ஒன் இது எஃப் டூ எஃப் டூ எடுத்துட்டோம்னாக்க வி டூ மைனஸ் வி ஒன் அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் நம்ம யாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா மூணாவது எலமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங்கு யார் ஸ்ப்ரிங்கு ஓகேங்களா மூணாவது எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கு பற்றி நம்ம பார்க்கலாம் ஸ்ப்ரிங் கே ஓகேங்களா ஸோ ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஸோ நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சரி ஒருத்தர் பண்ணியிருக்கோம் இந்த டேஷ் பாட்டில் இதோட கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சரிங்களா
ஸோ இது நம்மளுடைய ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும் எனக்கு? ஸோ ஸ்ப்ரிங் நம்ம தெரியும், நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது அப்படியே அமுக்கும், லைட்டானாகும், நமக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும், அப்புறம் நமக்கு விரியும். ஸோ இது என்ன ஆகும் நமக்கு? இது வெலாசிட்டி ஆகுமா, லாக்ஸ் ரேட் ஆகுமா? கண்டிப்பாக இது என்ன ஆகும் நமக்கு? டிஸ்பிளேஸ் தான் ஆகும். என்ன ஆகும் நமக்கு? டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப்கே. அதான் ஆப்போஸ் பண்ண போகுது. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். ஸோ எஃப்கே ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? எஃப்கே ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? கே இன்டு எக்ஸ். இதுதான் ஸ்ப்ரிங்குனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸ்ப்ரிங்குக்கும் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. எப்படி நமக்கு டேஷ் பாட் ரெண்டு கண்டிஷன் இருக்குதோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்குக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷனாக்க? இப்படி ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலையும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இங்கேயும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகுமா, எக்ஸ் ஒன் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் என்ன ஆகும் நமக்கு? ஸ்ரிங்க் ஆகலாம், இல்லை ஏதோ ஒன்று, இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகலாம், எக்ஸ் டூ டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இல்லை ரெண்டு பக்கம் ஒரு இருக்கு, ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அப்போ என்ன வரும் நமக்கு? எஃப்கே ஈக்குவல் டு கே இன்ட்டு ஃபஸ்ட்டே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னாக்க எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. செகண்டே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னாக்க எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ என்ன வரும் எனக்கு? எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. சரிங்களா? ஸோ நம்ம மூணு எலமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம், மாஸ் டேஷ்பாட் ஸ்ப்ரிங். இது எல்லாமே என்ன பண்ண போகுது எனக்கு? கொடுத்த ஃபோர்ஸு ஆப்போஸ் பண்ண போகுது, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அது எப்படிலாம் ஆப்போஸ் பண்ணது நம்ம பார்த்தோம். இது எதுக்காக இந்த ஆப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க, எந்த ஒரு சிஸ்டமே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பேன். அந்த ஃபோர்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணு? எனக்கு ஏதோ ஒன்று ஆப்போஸ் பண்ணும். அதோட எக்ஸஸாக ஃபோர்ஸ் கொடுத்தாங்க எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், இல்லைனா ஒர்க் பண்ணாது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்ஸ். இந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ரியல் டைம் ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா அது நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மா, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்கிற என்ன வரும் நமக்கு? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஸோ ஒரு 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 மூணு ஃபார்முலாஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்லுவோம் நம்ம? எக்ஸ் நம்ம சொல்லுவோமா இல்லையா? இதுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்னவா மாறும் அப்படின்னாக்க, இது கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு மாறும். ஓகேங்களா? செகண்ட் நமக்கு என்னது நமக்கு? வெலாசிட்டி டிஎக்ஸ் பை டிடி. இதுக்கு நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னாக்க, இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்னவா மாறும்னா நமக்கு? இந்த டி பை டிடிக்கு ஒரு எஸ், இந்த எக்ஸுக்கு அதே மாதிரி ஒரு கேபிட்டல் எஸ். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எஸ்ஸுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, இது ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் தான் எஸ் டொமைனுக்காக. எஸ் டொமைனா ஃப்ரீக்வன்சி டொமைன். இந்த எஸ் இட் ஹாஸ் வேல்யூஸ், இது ஆர்டர் அப் சொல்லும், ஸ்டெபிலிட்டி பற்றி நிறைய சொல்லும் இது. ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் நமக்கு யார் அப்படின்னாக்கா, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். இது இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அப்படின்னாக்கா டி பை டிடிக்கு ஒரு எஸ், எல்லாமே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் இன்ட்டு இது எக்ஸ் ஆஃப் எஸ். இதை மறந்துடாதீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னாக்க எக்ஸ் ஆஃப் எஸ், டிஎக்ஸ் பிடினா எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ், டி ஸ்கொயர் எக்ஸ் பிடி டி ஸ்கொயர்னாக்க எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். இதுக்குள்ளே சில இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் அட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும் எனக்கு? எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டோரேஜ், அதாவது எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் யாருனாக்க எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் டிவைஸ் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ், இன்னொருத்தங்க பார்த்தீங்கனாக்க ஸ்ப்ரிங். இது ரெண்டும் என்ன பண்ணும் நமக்கு? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் ஏன் இனிஷியல் கண்டிஷன் ஜீரோ அப்படின்னாக்க, இந்த டிவைஸஸ்லாம் இனிஷியல் ஏதாவது எனர்ஜி ஸ்டோராக இருக்கும். ஓகேங்களா? அதை கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம அதை ஜீரோன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு 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 ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி, இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் இந்த வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? இது புரிஞ்சுதா இல்லை ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்கா? சிம்பிள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க எந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தையும் நம்ம எப்படி மாடல் பண்ணலாம்னாக்க மூணு பேர் வச்சு மாடல் பண்ண முடியும். ஒருத்தங்க மாஸ், ஒருத்தங்க டேஷ்பாட், இன்னொருத்தங்க ஸ்ப்ரிங்கு.
அந்த மாஸ்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த டேஷ்பாட்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த ஸ்ப்ரிங்கினால் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவாக புரியும். கொஞ்சம் கீப் இட் காம் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாக புரியும். இந்த மாஸ், ஸ்ப்ரிங், டேஷ்பாட் இந்த ஃபார்முலாவும் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சப்ஜெக்ட் புரிஞ்சுக்க பாருங்கள். அப்புறம் இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ.